திண்டுக்கல் பஸ் நிலையத்தில் ஹோட்டல் தொழிலாளிக்கு கத்திக்குத்து. தொடர் கொலைகள், கொள்ளை மற்றும் கத்திக்குத்து சம்பவத்தால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அச்சத்தில் உள்ளனர். திண்டுக்கலில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 கொடூர கொலை சம்பவங்கள், 3 கொலை முயற்சி சம்பவங்கள், பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் இன்று 23/9/2021 புதுக்கோட்டை பொன்னமராவதியை சேர்ந்த ஹோட்டல் கூலி தொழிலாளி முத்து கணேசன் வயது 34 என்பவரை வேடசிந்தூரில் வேலை முடித்து பொன்னமராவதி செல்வதற்காக திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். அங்கு முத்து கணேஷ் செல்லக்கூடிய பேருந்து வர தாமதம் ஏற்பட்டதால் பேருந்திற்காக காத்திருந்து உள்ளார். இதை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத 2 நபர்கள் கத்தியால் குத்தி பணம் பறிக்க முயன்றுள்ளனர். முத்து கணேஷ் தான் வைத்திருந்த செல்போன் மற்றும் உடைகளை விட்டுவிட்டு உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்துள்ளார். அருகில் இருந்த பொதுமக்கள் குச்சலிடவே பேருந்து நிலைய கொள்ளையர்கள் இருவர் தப்பி ஓட்டம். மேலும் படுகாயங்களுடன் முத்து கணேஷ் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கலில் நாளுக்கு நாள் கொள்ளை முயற்சி கத்தி முனையில் வழிபறி நடைபெற்று வருவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அச்சத்தில் நிம்மதி இழந்து காணப்படுகின்றனர். சாப்பாடு தானே சாப்பிட்டு இருந்தேன், கத்தி உள்ள கத்தினா வச்சு அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு எல்லாத்தையும் என்னென்ன